மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறேன். இப்போது டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மணி ஆக போகுது. ஏன்னா 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஃபுல் க்ரௌட் இருக்கும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே தான் வருவாங்க. ஸோ இந்த 2 மணி நேரத்தில் நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்மளுடைய நூன் சேல்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. 100 டெலிவரியிலேருந்து இன்றைக்கி வந்து 300-400 டெலிவரி பர் டேக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுக்குறோம். ஸோ அதனால் இவங்க டெய்லி வராங்க, சாப்பாடு எடுக்கிறாங்க, கொண்டு போய் கொடுக்குறாங்க. வேறு நாட்டிலேருந்து வேலை செய்கிறாங்க நூனில். ஸோ நம்ம ஊரில் ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குமே. ஸோ அந்த மாதிரி இவங்க சாப்பாடு என்ன தான் இருக்குது, இதில் இவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டுக்கு எப்படி மரியாதை கொடுப்போமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விருந்து வைக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை. ஸோ இந்த 2 மணி நேரத்தில் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள், கூட்டம் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. நான் ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட்டில் எல்லாருமே பார்க்கிங் பண்ணி நிற்கிறாங்க. இந்த டைம் வந்து அவங்களுக்கும் ஃப்ரீயான டைம், யாரும் சாப்பாடு ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்க கம்பெனியில் சொல்லி. ஸோ நீங்கள் வந்து நம்ம கடைக்கு யார் யாரெல்லாம் வந்து டெய்லி சாப்பாடு வந்து வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் அனுப்புங்க, நான் அவங்களுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா வெயிலில் கஷ்டப்படுறாங்க. சரியான வெயில், துபாய் வெயில் சொல்லவே தேவையில்லை. அப்படியே வெறுத்து விறுவிறுத்து வருவாங்க, வாங்கிட்டு ஓடுவாங்க, மறுபடியும் டெலிவரி கொடுத்துட்டு மறுபடியும் வருவோம், மறுபடியும் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி அவங்கள சந்தோஷப்படுத்துவோம். சிக்கன் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது, அப்புறம் சிக்கன் 65 இருக்குது, இதெல்லாம் அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி, ஸ்வீட் எல்லாமே கொடுப்போம். மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்களுக்காக கொடுப்போம். அவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்றத பார்ப்போம். அதோ வருது பாருங்கள் நம்ம கூட்டம். இந்த கூட்டம் தான் டெய்லி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு போகிறது. இன்டைரக்ட்லி இவங்களும் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற மாதிரி தான். ஏன்னா இவங்களுக்கு வேலையே எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி கொடுப்பாங்க, மறுபடியும் மெசேஜ் வருமா, ஜபார் பாய் கடைக்கு போங்க, மறுபடியும் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க, மறுபடியும் ஏம்மா என்னதாம்மா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்து சால்வ் பண்ணி அனுப்புவேன். பாய் ஆஜ் ஆப் லோக் மேரே மெஹமான் ஹோ, துவா கர்னா ஹமாரே லியே, சுக்ரியா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டேபிள்ஸில் கத்திரிக்காய், வெங்காயம், ஸ்வீட்டு, தண்ணி பாட்டில்ஸ்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இருக்குது. சில பேர் சிக்கன் விரும்புவாங்க, சில பேர் மட்டன் விரும்புவாங்க. ஸோ கேட்டு கேட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஒரு பிளேட்டில் ஒரு சைடு மட்டன் பிரியாணி, ஒரு சைடு சிக்கன் பிரியாணி வச்சு 65 வச்சு அப்படியே கொடுத்துருவோம். குட், நல்ல பீஸ் வச்சு அடிங்க. நம்ம விருந்தாளிங்க அவங்க. பீஸ் இருக்கா? குட் குட். இங்கேருந்து சிக்கன் அடிச்சு அவர் கொடுக்குறாரு, அங்கேருந்து அவர் மட்டன் அடிச்சு கொடுக்குறாரு. ஆய்வா, ரெண்டு ரெண்டு மஜா. பீஸ் வைப்பா, 65 வைவா. குட், இன்னொரு பீஸ் வை. நல்லா திருப்தியாக சாப்பிடணும், சரியா? இதில் வை ரெண்டு பீஸ். நல்ல நல்ல பீஸ் வை. எல்லாத்துக்கும் இதே மாதிரி வைக்கணும், ரைட்டா? ஓகே, நம்ம போய் சர்வ் பண்ணோம். பாய் சாப், சலாம். ஓ பிளேட் உட்கா தீஜி. குட், யா இஸ்மே சிக்கன் பிரியாணி ஹே ஒரு மட்டன் பிரியாணி ஹே. கிஸ்கோ கியா பதா மாலும் நீ நான் இசிலே தோ பிரியாணி பி டால் கே லேக்கே ஆகே. ஆப் ஷுரு ஹோ ஜாயே. பிஸ்மில்லா. தேங்க் யூ. பை பை, இதில் பைப்பா 65 வைங்க. மாஸ்டர் 65 சீக்கிரம் வருங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது. மாஸ்டர் வறுத்துக்கிட்டே இருங்க, நிறுத்தாதீங்க. சீக்கிரம்
65 யாருக்காவது வேணுமான்னு கேட்டு வைப்போம். நம்மளே எடுத்துகிட்டு போய் வச்சா தான் அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவமாக இருக்கும். பாய் 65 சையே, தேங்க்யூ, வெல்கம் பிரதர். பாய் கிசிக்கு 65 சையே, சிக்கன் 65. பாய் ஆப்கோ அஹமதுல்லா. பாய் 65 சையே. किसा भाई पिक्चर? ओके भाई, भाई ये तो मेरा लिप्स गुलाबी दिख रहा है. भाई आपको या आपको चाहिए? यस ब्रदर, आपको? अरे भाई या थैंक यू भाई साहब, भाई या भाई आपको एक चिकन पीस. எப்பவுமே இவங்க வருவாங்க, நான் உள்ளே இருப்பேன், என்னை பார்க்கணும்னு சொல்லுவாங்க, பிஸியாக இருப்பேன். ஸோ இப்போ ஃப்ரீயாக இருக்கும், அதனால் எல்லாரோடும் சேர்ந்து செல்ஃபி. ஓகே, ஆ கொடுங்க. சாப்பாடு யார் யாருக்கு வேணுமோ வாங்கி கொடுங்க கேட்டு. பாய் சிக்கன் செய்ய. தேங்க்யூ, சுக்ரியா பாய் ஹமாரா தாவத் கபூல் கரனே கே லியே. ஜி ஜஸாகல்லா பாய். பாய் சிக்கன். ஓகே பாய். பாய் சாப் ஆப் கத்தம் பிரதர், யூ வாண்ட் சிக்கன்? ஆப்கோ? தேங்க்யூ பாய். சிக்கன் லேக்கோ என்ன பா, சிக்கன் கொண்டு வாப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்து 15 நிமிஷம் தான் ஆச்சு, ஒரு பாதி கூட்டம் சாப்பிட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க. எவ்வளோ பசி இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு, சந்தோஷமாக இருக்கும் மனசு. அவங்க பசியாக வரும், அதுவும் 4 மணிக்கு சரியான பசி. இதுக்கப்புறம் தான் நான் போய் சாப்பிடணும், அவங்கள சாப்பிட வச்சுட்டு தான் சாப்பிடணுன்ற ஒரு இதில் இருந்தேன். கேசலகா கானா கேசலகா, அலமதுல்லா, பகுத் அச்சா லகா, அலமதுல்லா. தேங்க்யூ ஆப் லோக் ஆயே, முஜே பகுத் இஜ்ஜத் தியா ஆப் லோகோ நே, தேங்க்யூ. ஆப்கா காம் தாம் கித்னா ஹோகா நா, இவங்களோட வேலை வந்து நிறைய இருக்கும். இப்போ வந்து இந்த டைமில் அவங்க டெலிவரி கொடுத்தா அவங்களுக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு இவங்களும் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்காங்க. ஃபுட்டாக்கே மட்டன் பிரியாணி அச்சலகா யா சிக்கன் பிரியாணி அச்சலகா? சாப்பா அச்சலகா. மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கன் 65 போதுலகா. ஸோ ஃபோட்டோ கீச்சில் இவங்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இவங்க வந்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நிறைய பேர் உங்கள் சேனலில் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம், இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அதிகமாகிட்டாங்க நம்ம சேனலில். ஹாய் யா பாய், யா பாய் தேங்க்யூ பாய், தேங்க்யூ 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 தேங்க்யூ. அரே பாய் டோர் ஓபன் கரதே பாய் பாஹர். சரி மாதா, தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சொல்கிறாருன்னா, 10 வருஷமாக நான் இந்த ஒர்க் பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து உணவு கொடுத்தது இது தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒன்றுமே இல்லை இல்லையா, இது வந்து தமிழ் பண்பாடு. இது ஆப்லோ காய் நமக்கு போத் குஷியே போய். நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க வந்து என்ன கௌரவிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட, அவங்க என்ன தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேபி வெல்கம் டீம், தேங்க்யூ ஸோ 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 மச், வெல்கம், வெரி வெரி தேங்க்யூ, யா வெல்கம் பிரதர், வெல்கம். கடைசியாக ஒருத்தர் வந்திருக்காரு, ஸோ அவருக்கு இதை கொடுத்துருவோம். நம்மளுக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பாடு கொடுத்து ஆப் காலியே. ரைட் ஓகே, இவர் அழகாக இருக்கு வர பாருங்க, ஆப்கா ஃபேஸ் சீக்கா இது பாருங்க. இவங்க எவ்வளோ வெயிலில் சுற்றாலும் இவர் கருப்பாக மாட்டார் போல இருக்கு. ஆனால் எனக்கு இவங்க வரும்போதெல்லாம் பதட்டமாக இருக்கும், என்னடா இந்த வெயிலில் வராங்களே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூல் பண்ணி அனுப்புவேன், வேறு ஏதாவது சிரிக்க வச்சு அனுப்புவேன், வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால. இல்லைன்னா ஜூஸ் தருவேன், இல்லை தண்ணி பாட்டில் கொடுப்பேன். ஸோ இதுதான் ரைட்டு பை சாப். தேங்க்யூ ஃபுல் ஓகே. ஜா பாய் தேங்க்யூ. தண்ணி பாட்டில் அவருக்கும் எனக்கும் கொடுங்க. நம்ம என்ன பண்ணோன்னா, காலையிலேருந்து சேல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்ல, இவங்களுக்கு மட்டும் சூடாக அந்த 4 மணிக்கு வரும்போது சுட சுடாக 2 சட்டி இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மட்டன் சட்டி ஒரு சிக்கன் சட்டி இறக்கணும். அப்படியே பாருங்கள் ஆவி பறக்குது. நம்ம பசங்க லெக் பீஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அருமையான பிரியாணி. பாய் அச்சலகா, பா நம்ம தலைக்கு இன்னொரு 65 பீஸ் கொடுங்க. ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கீங்க, தப்பு எல்லாத்துக்கும் 2 கொடுத்தீங்க.
எனக்கு வந்த பிளேட் இல்ல ஆமா நான் ஒண்ணு தான் சாப்பிடு நிறைய சாப்பிட மாட்டேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன் எனக்கு நினைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க 65 நம்ம சிக்னேச்சர் சோ இந்த 65 வந்து லோ குவாண்டிட்டில பல்க் குவாண்டிட்டில நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் ஓகே சார் थैंक यू सो मच वेलकम वेलकम सो मच आपका रेस्टोरेंट टू मच गुड आई लव यू जब्बार भाई आई लव यू थैंक यू आई लव यू सो मच टू मच गुड पीपल आई लव यू सर हां एवलो பாசம் பாத்தீங்களா அதான் நம்ம பணத்தோட சேர்த்து அன்பு சம்பாரிக்கணும் அதுதான் முக்கியம் எஸ் ஓகே பிரதர் பாய் டேக் கேர் थैंक यू இப்போ வந்து இவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க வீடியோ எடுத்தார் நான் உட்காந்து சாப்பிட்றேன் வீடியோ எடுக்கிறாரு ஸோ அவருக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு இவங்க கூட எல்லாம் அன்பாக இருந்து என் கூடையே இருக்கிறவர்கிட்ட என்னுடைய அன்பை காமிக்கல நான் எப்படி ஸோ பார்த்தீங்களா நம்ம ஃப்ரெண்டு இவங்க இன்னும் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடல இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சாப்பிட்லன்னு இவங்களும் சாப்பிடல என் கூட சேர்ந்து தான் சாப்பிட்றாங்க நீங்க பாத்துるீங்களா ஏற்கனவே என் கூட நிறைய वीडियोसல எல்லாம் வந்திருக்காரு ஒட்டக பிரியாணி பாய் எப்படி பாய் இருக்கு பிரியாணி யார் மாதிரி பாய் பிரியாணி இவரும் சாப்பிடல இப்போ நான் கூப்டா சாப்பிடுங்க சாப்பிடுங்கனா இல்ல பாய் நான் அப்புறம் சாப்பிடுறேன் அப்படிங்கறாரு சோ இவருக்கும் ஒரு வாய் இந்த பசியில 5 நிமிஷம் தான் ஆச்சு சாப்பிறதுக்கு அவ்வளவுதான் போதும் கொஞ்சம் சுத்தி எனக்கு போதும் போதும் அவ்வளோதாங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு சரியான சந்தோஷம் இவங்களாம் வந்து சாப்பிட்டது எனக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ நூனில் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்மளுடைய டெலிவரி போகுது ஸோ ஹோம் டெலிவரி நம்ம வைக்கல இங்கே ரஷ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நூனில் ஆர்டர் பண்ணுறவங்க நூனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இங்கே நேரில் வந்து வாங்குறவங்க நேரில் வாங்கிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்